இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து கூகுளோட டிரான்ஸ்லேஷனை ஆப்ல யூஸ் பண்றது. ஆப்ல வந்து அந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்திருந்தாங்கனா அதை எப்படி யூஸ் பண்றது? ப்ளஸ் அதே மாதிரி ஒரு ஆப்ல இருந்து யூடியூபுக்கு எப்படி இன்டர்ஃபேஸ் பண்றது? சோ இந்த ரெண்டு இதையும் பார்க்க போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளே ஸ்டோர்ல இருந்து ஒரு ஆப் டவுன்லோட் பண்றேன். அது ஒரு லேர்னிங் ஆப். ஏதோ அந்த ஆப் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ஆப் வந்து ஒரு HTML ஃபைல வந்து யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து அவினேஸ் அகாடமி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த ஆப்பில் இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் தான்ட்டு இல்லை, நீ எனி ஆப் விச் ஹேஸ் அந்த லிங்க் டு த HTML பேஜ், ஆனால் HTML பேஜோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதுதான் அந்த பேஜ். இப்போது இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் டிரான்ஸ்லேட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி டெஸ்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரும். ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும், இப்போ இதுலேருந்து கீழே வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அப்படியே செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மூணு டாட் இருக்குது பாருங்கள், அந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது வந்து லாங்குவேஜ் டிடெக்டட் இங்கிலீஷ்னு வந்துருச்சு. இப்போது நான் வந்து இது தமிழுக்கு மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்பானிஷு இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஹிந்தினா இப்போ ஹிந்தி சர்ச் பண்ணி ஹிந்திக்கு மாற்றிக்கோங்க. இப்போ சைனீஸ்னால் சைனீஸ் அந்த மாதிரி பாருங்கள். சும்மா குஜராத்தி பாருங்கள், நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் எந்த லாங்குவேஜ் வேணாலும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போது நம்மளுக்கு இது படிக்க தெரியல, இப்போ இங்கிலீஷே படிக்க தெரிலனா இதுவே வந்து படிக்கும். ஸோ இப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்னா இங்கே நேரம் விலை மதிப்பற்றது உங்கள் நேரத்தை. ஸோ இந்த மாதிரி படிக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜ் கூட இதுலேருந்து கற்றுக்கலாம். சப்போஸ் குஜராத்தியில் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சமைக்கு மதி பார்த்தீங்களா, இப்போ குஜராத்தியில் பேசுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னி லாங்குவேஜ் இந்த ஆனால் அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா தான் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து டிரான்ஸ்லேட் வந்து நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் கூட தான் ஆக்சுவலி இது இன்டர்ஃபேஸாக பண்ணியிருக்கு. அதை வந்து ஒரு ஆப்லேருந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போது செகண்ட் வந்து எப்படி யூடியூபோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு மெனு. இதில் மெனுவில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில்னா ஜஸ்ட் இப்போ வந்து 19 hours நான் ஏதோ ஒன்று போகிறேன். டைம் இருக்கிறதா பார்த்து போகிறேன், ஏன்னா அதில் தான் நான் இந்த ஆப்பில் ஆட் ஆகிருக்கு. ஸோ டைம் இருக்கிறதா போகிறேன். இப்போ 10 hours அப்படின்னா இப்போ இங்கே ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ரன் பண்ணிவிட்டு இதிலே லாஸ்ட் வரைக்கும் ரன் பண்ணலாம். இதிலேயே கூட நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் யூடியூப் போய் ஆட் பண்ணிட்டு அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே மூணு டாட் இருக்குல்ல, அந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோ. இங்கே ரன் பண்ணிவிட்டு இதிலே லாஸ்ட் வரைக்கும் ரன் பண்ணலாம். இதிலேயே கூட நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் யூடியூப் போய் ஆட் பண்ணிட்டு அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே மூணு டாட் இருக்குல்ல, அந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது ஷேர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இதில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ யூடியூப் வந்துச்சு பாருங்கள். இப்போ யூடியூப் போய் இது ப்ரௌசர்லேருந்து ஆட் பண்ண அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து இங்கே பாருங்கள் சேவ் இருக்குது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த வீடியோ வந்து எத்தனை 10 hours இருக்கா, இப்போ இந்த 10 hours வீடியோவை நீங்கள் இங்கே போய் யூடியூப்பில் போய் லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்பில் இருந்து யூடியூபுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பார்த்துருக்கோம், ஆப்லேருந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது, செகண்ட் ஆப்லேருந்து எப்படி யூடியூபுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. இப்போ பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஆயிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா நான் வந்து சேவ் கொடுத்தேன். ஸோ ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு ரன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கணும்னா ரெண்டு இது பார்த்துருக்கோம், எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ஆப்லேருந்து யூடியூபுக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்குது, எப்படி வந்து சிங்க் பண்ணுறது, எப்படி ஆப்லேருந்து கனெக்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.